ராகி களி செய்யறதுக்காக ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல 5 டம்ளர் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அளவு வருது. இப்போ இந்த ராகி மாவுக்கு தேவையான அளவு தண்ணிய இதே டம்ளர்ல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுல வந்து 12 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். அதாவது 5 டம்ளர் ராகி மாவுக்கு 10 டம்ளர் அளவு தண்ணி பிளஸ் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் மண்சட்டியில தான் செய்ய போறேன். இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்க சேர்க்கறதுனா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சேர்த்தீங்கன்னா களி கொஞ்சம் டேஸ்டா வரும். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ அடுப்பு வந்து ஹை ஃபிளேம்ல இருக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு 4 டம்ளர் தண்ணியை வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஹாட்டா இருக்கும், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க. 4 டம்ளர் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்ச ராகி மாவை அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கணும். ராகி மாவு ஃபுல்லா சேர்த்துனதுக்கு அப்புறமா நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இதை பண்ண வேண்டாம். அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இது வந்து ஒரு 5 to 7 minutes அப்படியே மூடி போட்டு சிம்ல வச்சிடலாம். இப்போ 7 நிமிஷம் கழிச்சு நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் வந்து தோசை திருப்பி வச்சுதான் மிக்ஸ் பண்றேன். நீங்க மிக்ஸ் பண்ற கரண்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த டைம்ல நம்ம தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ தண்ணி பத்தல. ஸோ நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன். ஏன் நம்ம தண்ணி எடுத்து வச்சுட்டு சேர்க்கிறோம் அப்படின்னா, தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் மாவு வெந்ததுக்கு அப்புறம் ராகி வந்து சுத்தமா தண்ணியை அப்சர்வ் பண்ணாது. ஸோ களி வந்து உங்களுக்கு ரொம்ப குழஞ்சு போய் கொல கொலன்னு இருக்கும். களி வந்து உருண்டையா ஷேப்பாவே இருக்காது. அதனால நம்ம தண்ணியை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம். அதே டைம் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமா கட்டி சேர்ந்துரும். நிறைய கட்டி கட்டியா இருக்கும், உள்ள ஃபுல்லா மாவா இருக்கும், வெளியே வெந்த மாதிரியும் உள்ள மாவா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனாலதான் இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறும் போது உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதையும் நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் போது வந்து சுத்தமாவே இல்லாம களி வந்து நல்லா நெகு நெகுன்னு இருக்கும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிளறுங்க. அட் அ டைம் ஃபுல்லா தண்ணி ஊத்த வேண்டாம். இப்பயும் வந்து அடுப்பு சிம்லயே தான் இருக்கணும். பாருங்க, இப்ப நான் ஃபுல் தண்ணியும் ஊத்திட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து வெந்துருச்சா அப்படின்னு எப்படி செக் பண்றதுன்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கைய தண்ணியில நனைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு எடுத்தீங்கன்னா மாவு வந்து சுத்தமா உங்க கையில ஒட்டக்கூடாது. அப்படின்னா களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேல வந்து களி அந்த மாவு வந்து தண்ணிய உறிஞ்சாது. சோ நீங்க அடுப்பை நிறுத்திட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தனியா வெளியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான களி தயாராயிடும்.